நேயர்களுக்கு வணக்கம். கடக இலக்கண பலன்களை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். இந்த வீடியோ மிக குறைந்த நேர வீடியோ. இதை முழுமையாக பார்த்து நேயர்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். லக்னாதிபதி சந்திரன். இந்த கடக ராசி நீர் ராசி, பெண் ராசி, சரராசி. சந்திரன் ஒரு சுபகரகம், மனதை ஆளக்கூடிய மனோகாரகன் என்றும் தாயாருக்கு காரகம் வகிப்பவர் என்றும் புகழ், கற்பனை, பொருளாதார மேன்மை, புத்தி கூர்மை போன்றவற்றிற்கெல்லாம் காரகம் தரும் கிரகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரன் வலுத்தால் நல்ல புகழையும் மேன்மையான வாழ்க்கையையும் ஜாதகர் அடைய முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரன் ரிஷபத்திலே உச்சமானால் மிக நல்ல பலன்களை ஜாதகருக்கு வழங்கி ஜாதகர் நல்ல மேன்மையான நிலையை அடைய முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. லக்னாதிபதியாகிய சந்திரன் கெட்டால் அபகீர்த்தி உண்டாகும், உடல் நல குறைவு, உடல் நல கேடு முதலியவை உண்டாகி மனநலம் பாதிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாம் வீடு சிம்மம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். இதனுடைய அதிபதி சூரியன். சரளக்கிணத்திற்கு இரண்டாம் அதிபதி மாரகர். ஆனாலும் கூட லக்னாதிபதிக்கு நட்பு கிரகம் என்ற காரணத்தினால் மாரகம் செய்ய மாட்டார் என்று சுவடி சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் வலுத்தால் தனம் பெருகும், குடும்ப வாழ்க்கை சிறப்படையும், பேச்சாற்றல் நன்றாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் லக்கினத்திலாவது இரண்டாம் இடத்திலாவது, ஒன்பதாம் இடத்திலாவது, பத்தாம் இடத்திலாவது இருந்தால் நல்ல விசேஷமான பலனை தருவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பத்தாம் இடத்திலே சூரியன் உச்சமானால் அரசாங்க வழி நன்மையையும் அரசாங்க வேலைவாய்ப்பு, அரசியல் பதவி போன்றவற்றில் ஜாதகர் அனுகூலமான பலன்களை அடைய முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் இரண்டாம் அதிபதி கெட்டால் கௌரவம் பாதிக்கப்படும், அரசியல் அரசாங்க வேலைகளிலே கெட்ட பலன்கள் தான் கிடைக்கும், பின்னடைவு ஏற்படும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மூன்றாம் இடம். மூன்றாம் இடத்துக்கு உரிய கிரகம் புதன். 3, 12 ஆகிய இரண்டு ஆதிபத்தியங்களை புதன் பெறுகிறார். எனவே இந்த லக்கினத்திற்கு புதன் பாவி என்று சொல்லப்படுகிறது. இவர் வலுத்தால் சகோதர நலம் மேன்மையாகும், தைரிய வீரிய பராக்கிரமா மேன்மையாகும். ஆனால் அவர் வலுத்தால் பொருளாதாரம் கெடும் என்றும் உடல்நல கோளாறுகள் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3, 12 ஆகிய இரண்டு அசுபஸ்தானங்களுக்கு புதன் வருவதால் அவர் அசுபராகவே கருதப்படுகிறார். 10ஆம் இடமான மேஷத்திலே இருந்தால்
நல்ல பலன்களை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 4:11 ஆகிய இரண்டு ஸ்தானங்களுக்கு அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். 4 கேந்திரமானதால் பாபியாகவும், 11 சரளக்கிணத்திற்கு பாதகஸ்தானம் என்பதாலும் சுக்கிரன் முழு பாபியாகிறார். இவர் கெட்டால் பொருளாதாரம் கெடும், இவர் வலுத்தால் உடல் நலம் நன்றாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே லாபஸ்தானம், லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சரளக்கிணத்திற்கு பாதகாதியை பதியாக வருவதால் புலிப்பாடி சித்தர் இவர் 5 அல்லது 9 ஆகிய திரிகோண இடங்களில் இருந்தால் பாதகாதிபத்திய தோஷம் விலகி 11 லாபஸ்தான பலன்கள் ஜாதகருக்கு நன்றாக கிடைத்து ஜாதகர் அதிகமான நிதி நிலையை பெற முடியும், தனவந்தராக ஆக முடியும் என்று சொல்கிறார். எனவே ஒரு பாதகாதிபதி கிரகம் 5, 9 ஆகிய ஒரு திரிகோண ஸ்தானங்களில் ஏதாவது ஒன்றில் இருந்தால் பாதகாதிபத்திய தோஷம் விலகும் என்று புலிப்பாணி முனிவர் சொல்லுகிறார். அடுத்து 5, 10 ஆகிய ஆதிபத்தியங்களை கொண்ட செவ்வாய் முழு சுபராகிறார், முழு யோக பலனை தரக்கூடிய ஒரு லக்கின சுபராகிறார். லக்கினாதிபதியனுடைய நட்பு கிரகம் இவர் 5 ஒரு கோணத்திற்கும் 10 ஒரு கேந்திரஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுவது ஒரு சிறப்பான நிலை. இவர் வலுத்த யோகாதிபதி என்று சொல்லப்படுகிறது. 5 ஆட்சி பெற்றால் சர்ப்புத்திரர்களை பெறுவார், புத்திர பாக்கியம் விருத்தியடையும், நல்ல புகழ் கிடைக்கும், பொருளாதார நிலையிலே ஜாதகர் மேன்மையடைய முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10 செவ்வாய் ஆட்சி பெற்றால் பேச்சாற்றல் பேச்சு துறைகளிலே ஜாதகர் பணிபுரிந்து மேன்மையடைய முடியும், எழுத்தாற்றல் கூடும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து செவ்வாய் இந்த லக்கினத்திற்கு கெட்டால் மிக கெடுபலன்களை ஜாதகர் அனுபவிக்க முடியும், ஆனால் மற்ற கிரகங்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட செவ்வாய் நல்ல நிலையிலே இருந்தால் 40 மேல் ஜாதகர் அதிகமான செல்வத்தை பெற்று ஒரு புகழுடையவராக திகழ்வார் என்றும் கூட பல சுவடி சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 6, 9 ஆகிய இரண்டு ஆதிபத்தியங்களுக்கும் குரு அதிபதியாகிறார். குரு லக்கின சுபர், 6 என்பது தனுசு ராசி, அவரது குருவினுடைய மூலத்திரிகோண வீடு. எனவே 6 என்ற அசுப ஸ்தான நிலை அங்கே விலகி 6 மூலத்திரிகோண ஆட்சி பெற்றால் அற்புதமான நல்ல பலன்களை ஜாதகர்களுக்கு வழங்கி மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 9
விதுர்ஸ்தானம், யோகஸ்தானம், பாக்கியஸ்தானம். ஒரு திரிகோண ஸ்தானத்திற்கு அதிபதியாக வரும் குரு மேன்மையான பலன்களை ஜாதகருக்கு வழங்குவார். இரண்டாம் இடத்திலே இருந்தால் பேச்சாற்றல் மூலமாக ஜாதகர் புகழ் பெறுவார், அதிகமான சொத்துக்களை பெறுவார், தனதானிய சம்பத்துக்களை பெற்று நல்ல குடும்ப அமைப்பையும் பெறுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. குரு நல்ல ஸ்தானங்களிலே அமர்ந்து இருந்தால் இந்த கடகலக்கினக்காரர்கள் பல யோக நிலைகளை பெற்று உயர முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஏழாம் இடம், எட்டாம் இடம் ஆகிய இரண்டு ஸ்தானங்களுக்கு அதிபதியாக சனி ஆதிபத்தியம் பெற்று வருகிறார். ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். ஏழாம் இடம் சரலக்கினத்திற்கு மாரகஸ்தானம். அவர் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரும் கிரகமானதால் மாரகம் செய்ய மாட்டார் என்றும் சுவடி சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழாம் இடத்திலே சனி ஆட்சி பெற்றால் ஒரு பக்தியுள்ள பண்பு நிறைந்த ஒரு குடும்ப அமைப்பை உடைய மனைவி வாய்ப்பால் மங்களகரமான வாழ்க்கையை ஜாதகர் பெற முடியும். ஒரு பத்தினி பெண் அந்த வீட்டு பெண்ணாக வந்தால் கடகலக்கிணக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயலாம் அதிபதியான சனி மற்ற இடங்களிலே இருந்தால் இவ்வாறான மனைவி அமைவது கடினம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டாம் இடம் என்பது ஆயுளை குறிக்கக்கூடியது. எட்டாம் இடத்திலே சனி ஆட்சி பெற்றால் ஜாதகர் நீண்ட ஆயுளை பெறுவார், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்று அதிகமான செல்வங்களை பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கடகலக்கினக்காரர்கள் பெரும்பாலும் தந்தையின் காலத்திற்கு பின்னால் மிக உயர்ந்த நிலையை பெறுவார்கள் என்று பல சுவடி சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுப ராசி சுப லக்னாதிபதி. எனவே லக்னாதிபதியும் குருவும் சுக்கிரனும் பலப்பட்டு ஜாதகத்திலே இருந்தால் ஜாதகர் மிக மேன்மையான நிலையை பெறுவார். சூரியன் வலுத்தால் அரசியலிலேயும் அரசாங்க பதவிகளிலும் ஜாதகர்கள் நல்ல மேநிலையை பெற முடியும், புகழை அடைய முடியும், அதிகமான செல்வங்களை சம்பாதித்து உயர்ந்த நிலையை பெற முடியும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடகலக்கினக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் மாரகம் செய்ய மாட்டார்கள் என்பதால் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாக வரும் புதனும், அடுத்து பதினோராம் இடத்திற்கு அதிபதியாக வரும் சுக்கிரனும் கொள்வார்கள், அவர்கள்தான் மாரகம் செய்வார்கள் என்றும் சுவடி சாஸ்திரங்களிலே விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை நான் யூடியூப்பிலே வெளியிட்டு காண்பிக்கப்பட்டு வருகிறது. அவற்றையெல்லாம் தவறாது பார்த்து நேயர்கள் ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட நுட்பங்களையும்
ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.